கமலஹாசன், ரஜினிகாந்த் இந்த ரெண்டு பேரும் அரசியலுக்கு வந்தாலும் யார் ஜெயிப்பாங்கன்றது ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன். ஆனால் மயில்சாமி மட்டும் எலெக்ஷன் நின்னார்னா டெஃபினட்டாக அவர் தான் ஜெயிப்பார். ஏன்னா அவர் கூட்டணி அமைச்சிருக்கிறது என்னென்னா ஒரு நல்ல மனிதன்ற பேரை வாங்கியிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் எவ்வளோ பெரிய நடிகன்றது அப்புறமேல வெள்ளம் வந்தப்போவோ அவர்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ யாருக்கிட்டையாவது போய் தேடி சத்யராஜாட்ட யார்கிட்டலாம் பணம் இருக்கோ அவங்ககிட்ட கேட்டு மக்களுக்கு வந்து நிஜமாகவே நல்ல விஷயங்கள் செய்கிற ஒரு நல்ல மனிதர் வந்து மயில்சாமி. தொலைக்காட்சியில் நடக்கிற அந்த கருத்தரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மயில்சாமி பேசுகிறதுக்கு மேலே வேறு யாராலும் பேச முடியாது. காரணம் என்னென்னா எல்லாரும் வாயிலேருந்து பேசுவாங்க. அவர் ஒருத்தர் தான் மனசுலேருந்து பேசுகிற ஒரு ஆள். அவ்வளோ யதார்த்தம், கொஞ்சம் கூட பயம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளோ தைரியமாக, அவ்வளோ தைரியத்துக்கு பின்னாடி ஒரு நேர்மை இருக்குது மயில்சாமி கிட்ட. அதுதான் நான் அவர்கிட்ட ரொம்ப ரசிக்கிற ஒரு விஷயம். இந்த படத்தோட அடிப்படை, நேற்று வந்து வேலண்டைன் டே அன்னைக்கு ஒருத்தர் ஒரு ஜோக் ஒருத்தர் போட்டிருந்தார். தன்னுடைய மனைவியோட வேற ஒருத்தனுடைய நண்பர் வந்து தன்னுடைய மனைவியோட இருக்கிறத பார்த்த உடனே அந்த கணவன் என்ன பண்ணுறான், டமால்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுறான் யார நண்பனை. இன்னொருத்தரை பார்த்தா இன்னொரு நண்பன் கூட இருக்கிறத பார்த்தோன்னே துப்பாக்கி எடுத்து சுட போகிறான். அப்போ வந்து அந்த மனைவி சொல்கிறான், நீ இப்படியே சுட்டுட்டு இருந்தேன்னா உன்னை நண்பர்கள் எல்லாரும் நீ இழந்துருவே ஜாக்கிரதை அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க யோசிச்சு பார்த்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். என்னென்னா நட்பு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறதுக்காக அந்த ஜோக்கை போட்டிருக்காங்களாம். அந்த மாதிரி இந்த மயில்சாமி அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்னென்னா நட்பு. இல்லைன்னா இந்த மேடை இவ்வளோ பெரியவங்க வந்து மயில்சாமிக்காக மட்டுமே வந்த கூட்டம் இது. இந்த படம் வந்து பழனி அவர்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் நிறைய படங்களுக்கு வந்து நிறைய வசனங்கள் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்க ஒரு மனுஷன். அவருக்கு இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும், காசு மேலே காசு வந்து கொட்டணும். நான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கிறதுனால நான் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அஸ்.